சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஃபேன்ஸ்லாம் அவங்களோட ஹீரோட மூவி எப்ப ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவர் யாரோட நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலோட இருப்பாங்க. ஸோ இப்ப தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் NGK. சூர்யா செல்வராகவன் டைரக்ஷன்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் NGK. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங் இவங்க எல்லாம் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை நேத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர்ல இருந்து காத்திருப்போம்ங்கிற டைலாகும் புதையலா வருவேண்டா அப்படிங்கிற சாங் லைனையும் ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியால வைரலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2013 ரிலீஸ் ஆன இரண்டாம் உலகம் படத்துக்கு அப்புறமா செல்வராகவன் டைரக்ஷன்ல 6 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 13 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா யுவன் செல்வராகவன் காம்போல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தோட சாங்ஸ் மேலயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேலயும் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கதா யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு. யுவன் செல்வராகவனோட மேஜிக் திரும்பவும் ஒர்க் ஆகுமாங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஹேஷ்டாக் என்னை நோக்கி பாயும் தோட்டா. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சிருக்கிற படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த படத்துல மேகா ஆகாஷ் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க அண்ட் சசிகுமார் அண்ட் சுனைனா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க அண்ட் தர்புகா சிவா தான் இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் டீசர் எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணி இருந்தது. ஆனா படத்தோட ரிலீஸ் டேட் மட்டும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த படத்தை ஃபுல்லா முடிச்சிட்டதாகவும் சென்சாருக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு படத்துல வர்த்தான எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் சூப்பர் டீலக்ஸ். ஆரண்ய காண்டம் படத்தை டைரக்ட் பண்ணின தியாகராஜ குமார ராஜா 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா டைரக்ட் பண்ணி இருக்கிற படம் தான் சூப்பர் டீலக்ஸ். மோஸ்ட்லி வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி இந்த படத்திலயும் ரொம்பவே வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அண்ட் இது போக சமந்தா, மிஷ்கின், ரம்யா கிருஷ்ணன், காயத்ரி இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தியாகராஜ குமார ராஜாவும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கிற நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே படத்து மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் முடிஞ்சிட்டதாகவும் எப்போ வேணா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் விஷால். விஷால் டெபியூட்டன் வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல அயோக்கியா படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் கம்மிங் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சுந்தர்சி டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்கவும் கமிட் ஆகியிருக்காரு அண்ட் தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஷூட்டிங்க பத்தின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா விஷால் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பத்தின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவோட லீடிங் ஹீரோயினா இருக்கிற த்ரிஷா 96 பேட்ட படங்களோட வெற்றிக்கு அப்புறமா நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் பிலிம்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க அண்ட் அதுல சிம்ரன் கூட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிலிம்ல நடிக்க போறாங்க. இந்த படத்துல சிம்ரனும் த்ரிஷாவும் சிஸ்டர்ஸா நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா த்ரிஷா எங்கேயும் எப்போதும் படத்தை டைரக்ட் பண்ண சரவணன் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படமும் ஃபீமேல் ஓரியன்ட் ஆக்ஷன் பிலிமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களோட ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சோ இப்பெல்லாம் சோசியல் மீடியாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமா ஆயிடுச்சு அண்ட் மெயினா மூவி அப்டேட்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா இருக்கு சோசியல் மீடியால. சோ இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல என்னென்ன மாதிரி மூவி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் என்ன மாதிரி சோசியல் அப்டேட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமாறு படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா ஜெயம் ரவி டெபியூட்டன் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயம் ரவியோட 24th பிலிமா உருவாகிற இந்த படத்துல காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் ரொமான்டிக் காமெடி ஜானல்ல உருவாகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்றதா ஜெயம் ரவி அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் ஆர்யா. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலரா இருக்கிற ஆர்யா கூடிய சீக்கிரம் ஃபேமிலி மேனா ஆக போறத அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவரும் சாயிஷாவும் லவ் பண்றதாவும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போறதாவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஆர்யா அந்த நியூஸ் அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காரு.
ஹேஷ்டாக் ஹிப்ஹாப் ஆதி. தமிழ் சினிமாவோட இம்பார்ட்டன்ட் மியூசிக் டைரக்டரான ஆதி மீசை முறுக்கு படம் மூலமா ஹீரோவா டெபியூட் ஆனாரு. இந்த படத்துக்கு அடுத்ததா பார்த்திபன் தேசிங்கு டைரக்ட் பண்ணியிருக்கிற நட்பே துணை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து கேரளா சாங், சிங்கிள் பசங்கன்னு ரெண்டு சிங்கிள் ட்ராக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஆத்தாடிங்கிற சிங்கிள் ட்ராக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி எழுதி பாடியிருக்கிற இந்த சாங் இப்போ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் பெட்டி கடை. இசக்கி கார்வண்ணன் டைரக்ஷன்ல சமுத்திரகனி மெயின் லீடா நடிச்சிருக்கிற படம் தான் பெட்டி கடை. 96 ஃபேம் வர்ஷா பொல்லம்மா, சாந்தினி தமிழரசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ படம் February 22 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்கிற கண்ணே கலைமானே, ஆர்ஜே பாலாஜியோட LKG, ஓவியாவோட 90ml படங்கள் February 22 ரிலீஸ் ஆக போகுது. செழியன் டைரக்ட் பண்ணிருக்கிற டூலெட் படம் February 25 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ வர வாரம் மட்டும் 5 படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹேஷ்டாக் அதர்வா. அதர்வா ஆர்கானன் டைரக்ஷன்ல நடிச்சிருக்கிற படம் பூமரங். பூமரங் படம் March 1 ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா டெபியூட் இன் பரணீஷ் டைரக்ஷன்ல அதர்வா நடிச்சிருக்கிற ஒத்தைக்கு ஒத்த படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துல ஸ்ரீதிவ்யா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காரு. படத்தோட ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமால என்ன மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்ஸ் என்ன மூவிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஹிந்தி சினிமால கான் ஹீரோஸ் என்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம் போய் பாக்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பாக்க போறது ஹேஷ்டாக் கல்லி பாய். ஜோயா அக்தர் டைரக்ஷன்ல ரன்வீர் சிங் மெயின் லீடா நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் கல்லி பாய். படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ரொமான்டிக் மியூசிக் டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படத்துல ஆலியா பட் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. படம் ரொம்பவே எமோஷனலாவும் இன்ஸ்பிரேஷனலாவும் இருக்கிறதா படத்தை பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் ரேப்பரோட லைஃப நல்லா எடுத்திருக்கிறதா பாராட்டிட்டும் இருக்காங்க. ஹேஷ்டாக் NTR மகாநாயக்குடு. 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன NTR-ஓட பயோபிக் NTR கதாநாயக்குடோட செகண்ட் பார்ட்டா உருவாகி இருக்கிற படம் தான் NTR மகாநாயக்குடு. பாலகிருஷ்ணா, வித்யா பாலன், கல்யாண் ராம், ராணா தகுபதி எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. MM கீரவாணி மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காரு. இந்த படம் February 22 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் மேரே பியாரே பிரைம் மினிஸ்டர். பாக் மில்கா பாக், மிர்சியா இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணின ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா டைரக்ட் பண்ணிருக்கிற படம் தான் மேரே பியாரே பிரைம் மினிஸ்டர். காமெடி டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படத்துல அஞ்சலி பட்டேல் ஃபீமேல் லீல நடிச்சிருக்காங்க. சங்கர் எசான் லாய் மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தை March 8 ரிலீஸ் பண்ண போறதாவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க.